சோலா விருந்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எறா சுரக்காய் குழம்பு எப்படி செய்வதுன்றது பார்ப்போம். வாங்க, வெங்காயம் வெட்டிக்கலாம், தக்காளி கட் பண்ணிக்கலாம், இந்த சுரக்காவை இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம், தோலை சீவி எடுத்துக்கலாம். சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, தொப்பை குறையறதுக்கு. இந்த மாதிரிலாம் வாரத்துல ரெண்டு டைம் நம்ம சாப்பிட்டோம்னா தொப்பையெல்லாம் குறையும். நீர்ச்சத்துள்ள காய் இது. இந்தமாதிரி ஒரே சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் எறா எடுத்துருக்குறேன். ஒரு 250 கிராம் வந்து சுரக்காய். இப்போ நம்ம எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் வந்து இந்தமாரி கருப்பாக இது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இன்னும் வயிற்று கொத்துக்காது. இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம அந்த எறா இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லா இதுவும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஆட் ஊற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் கிட்ட எடுத்துருக்கேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். இதெல்லாம் தாளிப்புக்கு. பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். நம்ம சீக்கிரம் வதங்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுரக்காய் எறா குழம்பு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உணவு இது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். சீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு. மல்லிப்பொடி 2 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் மிளகா, குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. தேவையான அளவு. அதே போல் உப்பு. இப்போ சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற எறா அப்புறம் எறா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எறா வேகணும் இல்லையா, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இறா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கலாம். மூடி வச்சுப்போம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முக்கால் வேக்காடு வந்திருக்கு. இப்போ இந்த புளித்தண்ணியை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். புளித்தண்ணி ஆட் பண்ணி 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இறா சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாம நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டோம், சூப்பரா இருக்கு. உங்கள் கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்த உங்கள் யாவரையும் நம் மனமார வாழ்த்துகிறோம். பார்த்துட்டு செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.